நீங்க பாக்குறது டாக்ஸ் பேஷன் சேனல். நான் உங்க அசோக் குமார். இன்னைக்கு நம்ம vlog வீடியோல ஒரு வேற லெவலான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்ன ரிவ்யூன்னு உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தவரே தெரிஞ்சிருக்கும். ஆமா நண்பா, நம்ம கிட்ட இப்ப சூப்பரான எலக்ட்ரிக் பைக் இருக்கு, அதை தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த இ பைக்கோட ஸ்பெசிபிகேஷன்ஸ், அதோட டெஸ்டிங் ரிவ்யூ எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால எல்லாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரையும் பாருங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நண்பா, வண்டியோட ஸ்பெசிபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட் என் வண்டி இல்லைன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது ஆக்சுவலா வந்து எங்க மாமா வண்டி, புதுசா நேத்து தான் வாங்கினாரு. வாங்கின உடனே நான் ரிவ்யூக்காக எடுத்துட்டு வந்துட்டேன், அதனால இந்த வண்டியோட ஸ்பெசிபிகேஷன் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதுக்கு தான் வந்து நான் நெட்டில் பார்த்துட்டு நெட்டில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கோ அதை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா நான் ஷோரூம் போயிருந்தேன்னா ஷோரூமில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அதை நான் சொல்லியிருக்கலாம். பட் நான் ஷோரூமுக்கும் போகிறேன், அதனால் குத்து மதிப்பாக நெட்டில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியோட மாடல் நேம் சொல்லிக்கிறேன், ஹீரோ எலக்ட்ரிக் ஆப்டிமா அச்செக்ஸ். இதான் நம்ம வண்டியோட மாடல் நேமு. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ சொல்ல போகிறதில்ல, வீடியோ எண்டில் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்களே வண்டியோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ டெஸ்டிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கு எவ்வளவு பிரைஸ் கொடுத்தா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோ எண்ட்ல இந்த வண்டியோட உண்மையான பிரைஸ் உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட கீ ஹைலைட்ஸை பற்றி சொல்லிடுறேன். ரைடிங் ரேஞ்சு 82 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடு 42 கிலோமீட்டர் பேர் அவர் வரையும் போகுமா. கர்வ் வெயிட்டு 72.5 kg. கர்வ் வெயிட்னா எனக்கு என்னன்னு தெரியல, வண்டியோட ஃபுல் வெயிட்டுன்னு நினைக்கிறேன். பேட்டரி சார்ஜிங் டைம் வந்து 4-5 hours இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரேட்டட் பவர் 550 watt இருக்குமா. இதுதான் வந்து இந்த வண்டியோட கீ ஹைலைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியோட குட் திங்ஸ் பேட் திங்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. குட் திங்ஸ் வந்து டீசன்ட் டாப் ஸ்பீடாக, ரைட் ரேஞ்சு வந்து சூப்பராக இருக்குமா, ஆன்டி தெஃப்ட் அலாரம் இருக்குமா, இது வந்து குட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக இருக்காது, சார்ஜிங் டைம் வந்து 5 hours இருக்கிறதால அதுவும் ஒரு பேட் திங்காக சொல்கிறாங்க. அப்புறம் வண்டியோட கலர் வேரியண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 4 colors கிடைக்குது, ரெட்டு, கிரே, ப்ளூ, ஒயிட்டு. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கிரே கலருன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம வண்டி கிரே கலரு. உங்களுக்கு எந்த கலர் ஃபேவரட்டோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபியூச்சரை நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பேட்டரி, வண்டியோட ஃபியூயல் டைப் என்னது, பிரேக்கிங் சிஸ்டம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாதது. நம்மளுக்கு தேவையில்லாதது இல்லை, நம்மளுக்கு தெரியாதது. அதனால் நம்ம டைரெக்டாக வண்டியோட ரிவ்யூவுக்கு போயிடலாம். நண்பா, ஆல்ரெடி வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்த்துட்டோம், இப்போ வண்டியோட ரிவ்யூ பற்றி பார்ப்போமா. ரிவ்யூனா ஒன்றும் இல்லை, வண்டியில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அதை தான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். வாங்க எல்லாத்தையும் ஒன்று விடாமல் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வண்டி கீழேருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லாக்லாம் இருக்குது. இதோ பாருங்கள், இப்போ ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணிடுறேன். சத்தம் வந்துடுச்சா? இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணிவிட்டு இப்படி தட்டினா பார்த்தீங்களா எஃபெக்டா? இதோ பாருங்க, திருடங்க வந்தால் கூட சேஃப்டியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோ வாட்டி தட்டினாலும் இந்த மாதிரி சவுண்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இருங்க, இதுவரை உடனே நிற்காதப்பா, ரொம்ப நேரம் ஆகுது. ஆ, வெளியாளுங்கள்ல நம்மளே சாவி போட்டால் கூட இப்போ சவுண்டு வரும் பாருங்க. இப்போ சாவி போடுறேன், பார்த்தீங்களா? நம்ம சாவி யாராவது திருடிட்டு போயிட்டு தெரியாமல் போட்டால் கூட சவுண்டு கொடுத்து காட்டி கொடுத்துரும். இருங்க, இதை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அந்தளவுக்கு சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க கீயை பொறுத்த வரைக்கும். வாங்க நம்ம ஃப்ரெண்டில் போயிட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கீயை போட்டுப்போம். இது கீயை பாருங்கள், ஃபஸ்ட்டு கீயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மல் வண்டி கீ மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஃபோக்கஸ்லாம் ஆகுதா? ஓகேவா, போட்டுப்போம். ஜஸ்ட்டு இது ஜஸ்ட்டு இப்படி திருவினா அலை தான் ஆன் ஆயிடுச்சுன்னா அதை பாருங்கள் வண்டியில் ஸ்பீடோ மீட்டர் ஓடுதா. ஓகே, ஃபஸ்ட்டு ஆன் செக் பண்ணுவோம். ஆன் பார்த்துருக்கோம், ஆன் எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா லவுடாகவே கேட்குது, ரொம்ப தூரத்தை கேட்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஹெட்லைட்டை பார்ப்போம். ஹெட்லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்டு வாடா. ஹெட்லைட்டோட பிரைட்னஸ் கூட இப்போ அந்தளவுக்கு தெரியாது, இருட்டில் எடுத்திருந்தால் தான் தெரியும். வேணா நான் நைட்டு ஷாட்டு கூட எடுத்து காமிக்கிறேன். அடுத்தது வேறு என்ன காமிக்கலாம்? இதை வேறு போட்டதுலேருந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அடுத்தது இதோ பாருங்கள், இது வந்து யூஎஸ்பி கேபிள், நம்ம வேணுன்னா சார்ஜ் போட்டுக்கலாம்.
சார்ஜு போட்டுட்டு இங்கே நம்ம ஃபோனை வச்சுட்டு ஜாலியாக போகலாம். அதுக்கப்புறம் இது எப்பயும் போல லேடிஸ்லாம் பை மாட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏன் நீ கறி மாட்டேன்? ஏ ஆமாம், லேடிஸு ஜென்ஸு யார் வேணால் மாட்டிக்கலாம், பார்த்துக்கோங்க. அப்புறம் வேற என்ன சொல்கிறது, ஆ நம்பர் பிளேட்டு பாருங்கள் முன்னாடி. இல்லை ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க எலக்ட்ரிக் வண்டிக்கெலாம் லைசன்ஸ் கிடையாது, நம்பர் பிளேட் கிடையாதுன்னு. அது ஏதோ 20 km/h அந்த ஸ்பீடுக்கு போகிற வண்டி தான் கிடையாது. இது வந்து 42 போதில்ல, அதனால் இந்த வண்டிக்கு கண்டிப்பாக லைசன்ஸ் இருக்குது, நம்பர் பிளேட்டும் இருக்குது. வேற என்ன இருக்குது, முன்னாடி டயர் இருக்குது. இன்னும் பேசுறது ஓகே, இவ்வளோதான் முன்னாடி இருக்குது. அப்புறம் பேக் லைட்டுன்னு காமிக்கலல்ல, டெயில் லைட்டா? ஏதோ வளர்ந்துட்டு இருக்கா, இதோ பாருங்க டெயில் லைட்டு, அதுவும் நல்லா பிரைட்னஸாக தான் இருக்குது. வேற என்ன, பின்னாடி ஒரு நம்பர் பிளேட் கொடுத்துருக்காங்க. வேற தெரியாது, வேற என்ன சொல்கிறது எனக்கு தெரியலையே. ஐ திங்க் நம்ம ஃப்ரெண்ட்லேயே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆ இருங்க, இன்னும் இண்டிகேட்டரை பார்க்கல, இண்டிகேட்டர் போடுறேன். இண்டிகேட்டர் லைட்டும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இண்டிகேட்டர் லைட்டு கூட குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே, அதை ஆஃப் பண்ணிப்போம். இப்போ தான் நம்ம மெயின் மேட்ரு கரெக்ட் போகிறோம், வண்டியோட பேட்டரிக்கு. பேட்டரிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், வண்டியோட சீட்டை திறப்போமா? சீட்டை திறந்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து B1 பேட்டரி, இதை அப்படியே தூக்கணா. ஏதோ எலுமிச்ச பழம் அதெல்லாம் இருக்குது, அந்த சைடில் வச்சுப்போம். இது வந்து சார்ஜ் பண்ணுற மிஷினு, ஃப்ளெக்கை வந்து பவரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணலாம். இல்லைனா வேறு ஒரு மெத்தட் மூலமாக கூட சார்ஜ் பண்ணலாம், அது அப்புறமா சொல்கிறேன். இந்த சார்ஜர் வந்து ரெண்டு தருவாங்க, இப்போ என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று வந்து எங்கள் மாமா வீட்டில் இருக்குது. இதை அப்படியே உரமா வச்சுப்போம். அப்புறம் பேட்டரியை பற்றி நான் சொல்லி ஆகணும்ல, இதோ பாருங்கள் ரெண்டு பேட்டரி கொடுத்துருப்பாங்க, ஒன்று B1 பேட்டரி, இன்னொன்று வந்து B2 பேட்டரி. இதை அப்படி திறந்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்காக பின்னு வரும், அதில் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, ஏதோ புக்கு கொடுத்துருக்காங்க, ஹீரோ எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், அதோட புக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் அந்த ஹீரோ எலக்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க, W மாதிரி இருக்குது, இதான் அந்த ஹீரோ எலக்ட்ரிக் சிம்பிள். ஓகே, இதை அப்படியே நம்ம உள்ளே வச்சுடுவோம். ஆ இதை நான் சொல்லவே இல்லை பாருங்கள், இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, 01 ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. நம்மளுக்கு வந்து ரெண்டு பேட்டரி ரன் ஆகும், சப்போஸ் 1 தீந்துடுச்சுன்னா நம்ம அப்படியே இப்படி இது பண்ணிங்கன்னா இப்போ 2 ரன் ஆகும், இப்போ 2 தீந்துச்சுன்னா இப்படி பண்ணிங்கன்னா 1 ரன் ஆகும். ரெண்டுமே தீந்துச்சுன்னா போயிட்டு சார்ஜ் போடணும், இல்லை ஏதாவது நம்ம சார்ஜிங் ஸ்டேஷனில் போயிட்டு சார்ஜ் பண்ணிக்கணும். அது இன்னும் வரல, பெட்ரோல் பங்க் மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன் ஃபியூச்சரில் வரும், அப்போ பார்ப்போம். இந்த ஹீரோ எலக்ட்ரிக் கம்பெனிக்காரன் உருவாக்க போறான். அப்புறம் இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இது திறந்தீங்கன்னா இது உள்ள ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா, ஐ ஆன் ஐ ஆஃப்னு. இப்போ நீங்க எங்க போறீங்கன்னா ஐ ஆஃப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா வண்டி எவ்வளோ திருவினாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, அதனால திருடங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வண்டி நவுத்த முடியாது. நீங்க வெளில போய் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பியும் ஆன் பண்ணிட்டு வண்டி ஓட்டினீங்கன்னா வண்டி திருப்பியும் ஆன் ஆகிக்கும். இது ஒரு நல்ல ஃபியூச்சரா எனக்கு, அது என்ன சவுண்டு வருது, இது ஒரு நல்ல ஃபியூச்சராக எனக்கு தோணுது, அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை பேட்டரி சிஸ்டம் பற்றி. அப்புறம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, பேட்டரியை நம்ம கரண்ட்டில் கொடுத்து சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லைனா டேரெக்டாகவே சார்ஜ் பண்ணலான்ட்டு. டேரெக்டாக எப்படி சார்ஜ் பண்ணணும்னா, இதோ பாருங்கள் இங்கே ரெண்டு போட்டு கொடுத்துருப்பாங்க சீட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா B1 B2, இந்த ரெண்டு போட்டை யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த செலவும் ஆகாது, ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரையும் தான் நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். அதுக்கான கரண்ட்டு பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு பார்த்தா வெறும் 5 ரூபா தான் வருமா, நான் சொல்லலை கம்பெனிக்காரங்க சொல்லியிருக்காங்க. அதனால் பெட்ரோல் விற்கிற விலைவாசிக்கு இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் கீர் வண்டி தான், எலக்ட்ரிக் வண்டி எலக்ட்ரிக் வண்டி தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே நண்பா, நம்ம வண்டியோட ஃபுல் ரிவ்யூ பற்றி பார்த்துட்டோம், அடுத்தது டெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். டெஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, இந்த வண்டி ஓட்டி பார்த்து ஃபுல் ஸ்பீடு எவ்வளோ போகுது, வண்டி எந்த கண்டிஷனில் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்து சொல்ல போகிறோம். வாங்க, நம்ம இங்கே பண்ண போகிறதில்ல, ரோட்டில் போயிட்டு பண்ணுவோம். A few moments later. நண்பா, வண்டியை ஃபஸ்ட்டு டெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி ஓட்டணும்னு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த இ-பைக்கை ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு பெரிய டெக்னாலஜிலாம் தேவையில்ல, ஒன்ஸ் சாவியை போட்டோமா இப்படியே திருவினா வண்டி அப்படியே நம்மளுக்கு மூவ் ஆகும். அப்படியே நேத்திராதா பின்னாடி போ, பேக். அதே மாதிரி நீங்க பிரேக் போட்டு வண்டி திருவினா, அதை பாருங்க சுத்தமா ஸ்டார்ட்டே ஆகாது, நீங்க பிரேக் விட்டுட்டு திருவினா அப்படியே சாவி போட தாண்டா ஸ்டார்ட் ஆகும் வண்டி. என்னால முடியல, நம்ம ரெகுலரா ஓட்டுற கீர் வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பிரேக் படான்னு பிடிச்சா ஸ்டாப் ஆயிடும், ஆனா இது அப்படி இல்லை. அதை பாருங்களா, பிரேக் பிடிச்சும் ஸ்டாப் ஆகாம கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் ஸ்டாப் ஆகுது, அது ஒன்று தான் டிஃபால்ட்டு. சரி வாங்க நண்பா, நம்ம போயிட்டு டெஸ்ட் டிரைவ் பண்ணுவோம்.
இப்போ பார்த்தீங்களா நம்ம ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறோம். நம்மளோட அசோக்கோட எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர்ல தான் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறோம். அசோக் பிஸியாக ஓட்டிட்டு இருக்கிறார். வேற லெவல்ல இருக்குப்பா. எப்பயுமே நம்ம கீர் வண்டி ஓட்டினா டருபுரி டருபுரின்னு ஓட்டுவோம். ஆனா இது பாருங்க, எந்த ஒரு சத்தமும் இல்லாம எந்த ஒரு நாய்ஸும் இல்லாம சும்மா பூ மாதிரி ஸ்மூத்தா போகுது. வேற லெவல்ல இருக்குது அந்த ஃபீல். அதே மாதிரி இந்த வண்டியோட வெயிட் கெப்பாசிட்டி நாங்க சொல்லியே ஆகணும். நான் வந்து 65 கிலோ, நீ எத்தனை கிலோடா? 153 கிலோ வரையும் இந்த வண்டியோட வெயிட் தாங்குது. இதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், பள்ளத்துல எல்லாம் பார்த்து ஓட்டணும். இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வண்டி எவ்வளவு கெப்பாசிட்டியை தாங்குதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 180 கிலோ வரையும் தாங்கும் நினைக்கிறேன். வேற என்ன சொல்றது, இந்த வண்டி பாத்தீங்களா சரியான ஒஸ்ட் வண்டி. என்ன அசோக் ஓட்டுறான் ஏன்டா ஒரு வாட்டி திருவினாலே போதும், திருவிட்டு இப்படி கை விட்டா கூட அதே ஸ்பீட்ல வந்து அது கான்ஸ்டன்டா போயினே இருக்கு. ஆனா மேடு வந்து அந்த அளவுக்கு இழுக்க மாட்டேங்குது. நாங்க மேட்ல ட்ரை பண்ணி பார்த்தோம், மேட்ல வந்து நாங்க இறங்கி தள்ளுற மாதிரி தான் இருக்கே தவிர வண்டி தலை ஏற மாட்டேங்குது. அவ்வளவுதான் இந்த வண்டியோட. நண்பா இப்ப நம்ம சாம் வண்டியை ஓட்டுறோம், எப்படி இருக்கு உனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? வண்டி தான் நல்லா தான் போகும்டா. நான் ஓட்டினா எந்த வண்டியா இருந்தாலும் ஜல்லுன்னு போகும். ஏரோப்ளேனு ஒரு இடத்துல ஏதாவது சுத்திட்டு இருக்கிறோம். அப்படி கொஞ்சம் நேரம் போய் அதுக்கு ஏதாவது டிஃபால்ட் ஏதாவது இருக்கா? டிஃபால்ட் அப்படி பார்த்தா சீட்டு கம்ஃபர்டபிலிட்டி இல்ல, பின்னாடி உட்காரவங்களுக்கு சரியா இல்ல. அப்புறம் சின்னதா இருக்கிறனால உட்கார முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜல்லுன்னு வந்து ஒரு மேடை ஏற மாதிரி, மேடு ஐயா தான் ஏற மாதிரி. ஸ்பீடு பாத்தியா 43 தான் போகுது மேக்ஸிமம். ஆமா ஆமா, ஸ்பீடு பாத்தீங்கன்னா 43-45 ஏதோ ஒண்ணு, அவ்வளவுதான் போகுது. அது நார்மல் ஸ்பீடு எனக்கு தான், அதுக்கு மேல எதுவும் போல. பெட்ரோல் இல்லாம நாங்க மட்டும் தாறு மாதிரி வண்டி ஓட்டு இருக்கோம். அது ஒரு அட்வான்டேஜ். அப்படி இல்ல, சேவ் பெட்ரோல் அப்படியே ஒரு ரூலே கிடையாது. ஆனா சேவ் கரண்ட் அப்படி ஒரு ரூல் இருக்கு. ஏன்னா கரண்ட் வந்து வருங்காலத்துல கிடைக்காது. அப்படி இருக்கும் போது நம்ம கரண்ட் வந்து யூஸ் பண்றது ஆரம்பிச்சிருவோம். அதனால இதோட அப்படியே வீடியோ முடிச்சுப்போமா? முடிச்சுப்போம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட பிரைஸ பத்தி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல. இந்த வண்டியோட ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 77,000 இந்த வண்டி ஒர்த்தா ஒர்த்து இல்லையா அப்படின்னு தெரியுது. சாமுக்கு ஒர்த்தா தான் தெரியுது, எனக்கும் ஒர்த்தா தான் தெரியுது. டவுட்டா சொல்றியே? நான் சொல்றேன், எனக்கு ஆனா ஒரு சில டிஃபால்ட் எல்லாம் இருக்கு. மத்தபடி பெட்ரோல் பிரைஸ கம்பேர் பண்ணும் போது ஒர்த்தா தான் இருக்கு. உங்களுக்கு இந்த பிரைஸ் ஒர்த்தா இருக்குமா சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வழங்க போலதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய விளாக் வீடியோ வேணுமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்னியூஸ் சாம் அவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான விளாக் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடே க்ளோஸ் பண்ணுறேன்.